400 டிசைன்ஸ் வந்து விசிபிள் ஃபுல் விசிபிளில் பார்க்கலாம். 400 டிசைன்ஸ் அப்படிங்கப்பா மூணுமே தனித்தனியாக இருக்குது. லுக் வைஸ் அந்த டைமண்ட் ஷேப்பில் எல்லாமே பா இதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. கலரை பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு கடலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஃபுல்லாக டால்ஃபின்ஸு. ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு லுக் வைஸே பார்க்கும்போது ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய ஃபீல் தான் நமக்கு வரும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே அப்படின்னா 4% மார்ஜினில் நாங்கள் பண்ணுறோம். 400 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓ 400 கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் மட்டுமே இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அப்படியே ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. இங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன், உங்களுக்கு ரியல் ஸ்டோன், உங்களுக்கு ஒரு 80 கலர்ஸ் இருக்கு. ஓ கூலிங் டியூஸ்ல நமக்கு 80 கலர்ஸ் இருக்குப்பா. ஓகே தூரத்துல இருந்து பாக்கினா உங்களுக்கு இந்த பிரிக் கோட் மாதிரியே இருக்கும். ஓகே டைல்ஸ் மாதிரியே தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நம்ம கோவை. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தாங்க வந்திருக்கோம். சென்னையில் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ak&mk டைல்ஸ் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் தான் வந்திருக்கும். எல்லா வகையான பிராண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ ஷோரூம் உங்களுக்கு பார்த்தாலே திரும்ப போய் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்க எல்லா வகையான பிராண்டும் ஒரே இடத்துல வந்து ஒரே நாளில் நீங்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு வந்து சோகே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க கண்டிப்பாக டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும். வாங்க நிறைய ப்ராடக்ட் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா ak&mk டைல்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் தான் நிற்கிறேன். பிரதர் ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே பிரதர், நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்கு? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதவரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு பசுப்புரன்ற ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்குது. ஓகே எக்ஸாக்ட் லொக்கேஷன் வழக்கமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, நீங்கள் ரூட் பண்ணி வந்துக்கலாம். ஸோ இந்த ஷோரூமில் மெயினாக வந்ததுக்கான ரீசன் என்னென்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு டைல்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான பிராண்ட்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பார்த்தீங்கன்னா ஜான்சன், கஜாரியா, சோமானி, ஓகே ஓரியன் பில், எல்லாமே ஒரு எக்ஸ்போர்ட்டட் பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் தான் வச்சிருக்கோம். நீங்கள் கேட்லாக்லேயும் பார்க்கலாம், விசிபிள் நேர்லேயும் இருக்குது. ஓகே நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பு டைல், சம்பு டைல், சம்பு. இது வந்து கீழே வந்து டேங்க், வாட்டர் டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா? மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்ட் அங்கேயுமே போட்டுக்கலாம். அங்கேயும் வந்து அங்கே யூஸ் பண்ணுற டைல் தான் இது. ஓகே நம்ம பாத்ரூம் நமக்கு பிளெயினாக வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து 8x12. ஓகே நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 10x15. 10x15, ஆமாம். இது வந்து 15 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு. சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் டைலு, கிச்சன் டைல்ஸ். ஓகே இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு, கலர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பிராண்ட் கேஜி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிசி பிராண்டு, ஜிசி பிராண்டு. இது கேஜி. ஓகே இது பாத்ரூம் டை, இது வந்து பாத்ரூம் கலெக்ஷன்ஸு. ஸோ பாத்ரூம் டைல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ளவர் டைப்பில் வந்துட்டு மேலே வந்து ரொம்ப ப்ளைனாக ஃப்ளவர் டைப்பு. உங்களுக்கு வந்து டார்க், ஹைலைட், லைட் அந்த மாதிரி ஓகே இதில் வரும் உங்களுக்கு. இதில் ஃப்ளவர், இந்த உட்டன் டைப்பில், இதில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கனாலே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கலெக்ஷன்ஸ் மேலே வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 400 டிசைன்ஸ் வந்து விசிபிள், ஃபுல் விசிபிளில் பார்க்கலாம். 400 டிசைன்ஸ், ஆமாம், 400 டிசைன்ஸ் இருக்குது, ஃபுல் விசிபிளில். உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் சின்ன வால் ஒட்டினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க பார்க்குறது, நீங்கள் வந்து நேராக வந்து லைஃப் அந்த வால் செட்டப்பே நீங்கள் வந்து ஷோ கேஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட வாலில் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வால் எப்படி இருக்க போகுது? வால், ஆமாம், ஒரு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே இப்படி பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் நின்று ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே அந்த மாதிரி ஃபீல் வரும், ஃபீல் வரும்ன்றதுக்காக வந்து ஃபுல்லாக விசிபிள் பார்க்குறேன். இப்போ எந்த ஷாப்லையும் நீங்கள் இந்த மாதிரி விசிபிள் பார்த்துருக்க மாட்டீங்க. கீழே நார்மலாக பாக்ஸ், நார்மலாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டார்க், ஒரு கலர், ஹைலைட்டர், ஒரு கலர், லைட் கலர், ஒரு 3 கலர்லேயே உங்களுக்கு வந்து அதை தான் பார்த்து டிசைன்ஸ் காண்பாங்க. இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பேன். இந்த ஃபுல் வியூவில் பார்த்து ஓகே ஒரு ரூம் செட்டப்பில் போனால் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வால் மாதிரியே அப்பா செம்மையாக இருக்குங்க. வந்து பாருங்கள், ஒரு ஒரு கடலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஃபுல்லாக டால்ஃபின்ஸு. ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு லுக் வைஸே பார்க்கும்போது ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய ஃபீல் தான் நமக்கு வரும், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் தாங்க எங்ககிட்ட மெயினே. ஸோ பிராண்ட் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வால் டைல்ஸே வந்து எல்லா மல்டி டைப்ஸ் பிராண்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக லைட்டு ஹைலைட்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ செமையாக இது இந்த 3D எஃபெக்டில் இருக்குங்களா இருக்குது? ஆமாம், இதெல்லாம் 3D எஃபெக்டில் இருக்கும். ஓகே ஸோ வால் டைல்ஸே வந்து இந்த 3D எஃபெக்டில் இருக்குது. சூப்பர்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது 18x12 ஓகே 18x12 இன்ச்சஸில் நம்ம பார்க்க போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்கோ பிராண்ட். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்க அதை போறதுக்கு நம்ம வந்து
வெறும் வந்து 80 ரூபீஸ், 80 ரூபாய் அந்த ரேஞ்சில் எடுத்து, வெறும் 80 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட், 80 ரூபாயில நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, எப்படின்னா 4% மார்ஜினில் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, குறைஞ்ச மார்ஜினில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமான நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கிறீங்க, கெயின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வீட்டோட அதான் ஃப்ரண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, எலிவேஷன் சொல்லுவாங்க. எலிவேஷன் டைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பிராண்டில் இருக்குது. இதுவுமே நமக்கு மல்டி பிராண்டில் தான் இருக்குது. இது மல்டி பிராண்ட், எல்லாம் பிராண்ட் வைஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு 3D எஃபெக்டில் எவ்வளோ லுக் வைஸ் செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ இதில் கூட வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனில் கூட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு நிறைய வச்சுருக்கீங்க. நிறைய இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓ, 400 கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் மட்டுமே மட்டுமே இருக்குது உங்களுக்கு. இதில் என்ன மேட்டு கிளாஸி, ஓகே, உங்களுக்கு வந்து மல்டி பிராண்டில் இருக்குது, உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து இந்த டைல்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது, கண்டிப்பாக லைவான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது இருக்கும் உங்களுக்கு. 3D எஃபெக்ட்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. அந்த க்யூப் க்யூபாக க்ளோ க்ளோபார்க்லாம் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 18x12 பார்த்தோம் நம்ம எலிவேஷன். 18x12 வந்து ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கோன் சைஸ். ஓகே, 2x1 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் டிசைனில் அந்த நேச்சுரல் கிளாடிங் டிசைன்லலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உண்மையுமே வந்து அந்த பிரிக்கில் வச்சு வந்து பண்ண மாட்டேன் இருக்குது. ஓகே, நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிக் அவுட் மாதிரியே இருக்கும். ஓகே, டைல்ஸ் மாதிரியே தெரியாது, ஃபினிஷிங்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ இது டைல்ஸ்னு சொன்னால் தான் தெரியும், தூரத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எலிவேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இது நீங்கள் டைல்ஸ்ன்னு நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிற சைஸ் சார், இப்போ சைஸ் பார்த்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம 18x12 சைஸ் பார்த்தோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2x1 2x1 ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டு. ஓகே, ஓ இதெல்லாம் 3D எஃபெக்ட்லேயே இருக்கும், எல்லாம் 3D எஃபெக்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்படியே ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒரு ஃபீல் வரும். ஸோ மான்லாம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ அது கலெக்ஷன்ஸ் தாங்க உங்கள்கிட்ட ப்ளஸ். ஆக்சுவலாக பிராண்ட் மட்டும் இல்லை, பிராண்ட்லேயே வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய குமிச்சு வச்சுருக்கீங்க வர. ஸோ அதுவும் ஈச் அண்ட் எவ்ரி சைஸ் எடுத்தாலுமே வந்து வெரைட்டி வந்து நீங்கள் யூனிக்காக இருக்குது. ஒரு ஒரு மாதிரியே வந்து இப்போ ஒரு டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே பேட்டில் கலர் மட்டும்தான் சில இடங்களில் வேரியாக இருக்கும். ஸோ ஒரு டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க் கலர் பார்த்தோம் அப்படின்னா அதிலே லைட் கலர் வச்சிருப்பாங்க. இங்கே ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதிலே வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் வருவேன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ என்கொயரி பண்ணணுமோ, ஸோ உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வந்து அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்லாக் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க கேட்லாக் அனுப்புவாங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரைஸ் இருந்துகிட்டே வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கும்போது தான் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு கிடைக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங்கை பாருங்க, இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது இதெல்லாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தோம், வால் டைல்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த கிச்சன் உங்களுக்கு வந்து அதுக்கு பற்றி பார்த்திங்கன்னா பாத்ரூம் எல்லா டைல்ஸும் நம்ம பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு பார்க்கிங்கில் ஒரு கார்டனில் ஸோ அங்கெல்லாம் வந்து டைல்ஸ் எப்படியா இருக்கலாம்னு செட்டப் பண்ணியிருக்காங்க. பிரதர், இது என்ன மாதிரி டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்க்கிங் தான். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு, கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வந்து மல்டி பிராண்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்து பார்க்கிங்கில் அந்த பெட்ரோல் பங்க்லாம் போட்டுப்போம் பார்த்தீங்க. ஸ்டோன், இது ஸ்டோன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டோன் கூட நம்ம பண்றோம். ஓகே, எல்லாமே இங்கே இருக்கு, எல்லாமே இங்கே இருக்கு. ஓகே, சோ அதத்தவிர நமக்கு வந்து நமக்கு வாஷ் மெஷின், வாஷ் மெஷின் எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீனா உங்களுக்கு வந்து எலிவேஷன்லயே உங்களுக்கு வந்து கிளாடிங் ஸ்டோன் நம்ம பண்றோம், நேச்சுரல் ஸ்டோன். ஓ, நேச்சுரல் ஸ்டோன்ல இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன் உங்களுக்கு, ரியல் ஸ்டோன் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 180ல ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 180 இருந்து உங்களுக்கு. சோ இதல நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் யூஸ் பண்ணிட்டோம். ஆமா, ஃப்ரண்ட் எலிவேஷன் இல்லனா உள்ள ஷூட் கேஸ், இந்த டிவி ஷூட் கேஸ். ஓகே, அது மாதிரி வந்து கொஞ்சம் ஐபி ஆனதுனா உங்களுக்கு. ஓகே, சோ நான் பாக்குறது நம்ம வுட்டன் டைப்ல இருக்கு, ஆனா அது ஸ்டோன் தான். ஸ்டோன் தான் உங்களுக்கு. ஓகே, அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கூலிங் டைல்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க. ஸோ இன்ன நோட், நீங்கள் டைல்ஸ்ன்னு எடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான மொத்த டைல்ஸுமே வந்து ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு பிராண்டடாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் ak&mk டைல்ஸ் வரலாம். ஸோ கூலிங்கிட்டே டைல்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்துட்டே உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு.
மேக்ஸிமம் வந்து கூலிங் டைல ஒயிட் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, நிறைய கலர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 80 கலர்ஸ் இருக்கு. ஓ, கூலிங் டைல்ஸ் நமக்கு 80 கலர்ஸ் இருக்கு. 80 கலர்ஸ் இருக்குப்பா. ஓகே, உங்களுக்கு வந்து கலர்ஸ்னா கலர்ஸ்ல ஒயிட்னா ஒயிட், பெரும்பாலும் ஒயிட் போட்டா உங்களுக்கு வந்து கூலிங் நல்லா கொடுக்கும். கலர்ஸ்ல போட்டா கொஞ்சம் கம்மியா கொடுக்கும். ஓகே, ஆனா பாக்க கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். கொஞ்சம் ஃபேனியா இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம வந்து கலர்ஸ் போட்டா உங்களுக்கு வந்து அழுக்காது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போயிடுறாங்க. ஓகே பிரதர், இவ்வளவு நேரமா நம்ம வந்து எல்லா டைல்ஸும் பார்த்தோம். ஸோ டைல்ஸ் எனக்கு வந்து இங்கே வந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து வாங்கணும் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் சூப்பராக வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலுமே வந்து மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்க அப்படின்னா டைல்ஸ் எந்த மாதிரி வாங்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டே இல்லை. எங்கே நமக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்க குவாலிட்டியாக கிடைக்குங்கிறதே மக்கள் மறந்துடுறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன சொல்லி எப்படி டைல்ஸ் நம்ம பார்த்து வாங்கணும்? டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் பார்க்கணும். ஓகே, பிராண்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிராண்ட்னா உங்களுக்கு வந்து நம்பி வாங்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் இல்லை ஓல்டு ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஜான்சன் அந்த மாதிரியான கம்பெனிஸாக சூஸ் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் சூஸ் பண்ணி வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ நான் பிராண்ட் எடுத்தாலும் சரி, இது பார்த்தாலும் சரி, கிளேஸ் பார்க்க வந்து லுக் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் மாறும். ஓகே, அந்த திக்னஸ் நம்ம பார்க்கணும். திக்னஸ் மாறும், உங்களுக்கு கல்லோட வெயிட்டு மாறும். ஓகே, இப்போ நம்ம பிராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ரைட்டு உங்களுக்கு வந்து ஒரு 30-32 kg வருதுன்னா, நான் பிராண்டில் உங்களுக்கு வந்து 27 kg தான் வரும். ஓகே, ஏன்னா அந்த பஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த பஞ்சஸ் தான் மெயின். உங்களுக்கு அதை பார்க்க மாட்டேன்றாங்க கஸ்டமர். ஸோ மேலாப்பில் வந்து லுக் வைஸ் அப்படி பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து கிராச் ஃப்ரீ நமக்கு ஆகும் உங்களுக்கு. ஓகே, பிராண்டில் வாங்கினீங்கன்னா நான் பிராண்டில் கண்டிப்பாக கிராச்சஸ் வரும் உங்களுக்கு. 2-3 வருஷத்துலேயே அவங்க வந்து எதிர்ப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபேட் ஆனது அந்த கிராச்சஸ் டல்லு கொடுத்துருவோம் உங்களுக்கு. பிராண்டட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பிராண்டட்லேயே பாருங்க, நம்ம ஷாப்ல எல்லாமே பிராண்டட் தான் இருக்கு. வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 4% மார்ஜின்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பிராண்டடே மினிமம் 4% மார்ஜின் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் நான் அதெல்லாம் ஸ்பெஷலாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்ட்ரா 2% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரதர், இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லை டேரெக்டாக வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம பார்சலாக பே பண்ணுமா இல்லை ஃபுல்லாக பே பண்ணுமா? அமௌண்ட் பேமெண்ட் பற்றி சொல்லுங்கள். இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% பண்ணால் மறுநாளே டெலிவரி கொடுத்துலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக பண்ணவே உங்களுக்கு அன்றைக்கே ஆகிடும். ஓகே, 80% பண்ணால் உங்களுக்கு வந்து மறுநாள் டெலிவரி, நெக்ஸ்ட் டேல வந்து டெலிவரி ஆகும். டெலிவரி ஆகும்போது பேலன்ஸ் 20% ஓகே. இப்போ வீடியோ கால் மூலமாக பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலமாக பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பண்ணிடலாம் உங்களுக்கு. டெலிவரி உங்களுக்கு எப்படி போகும்? ஆன்லைனில் நம்ம வந்து நம்ம யாருக்கும் வந்து டைல்ஸ் அனுப்புறதும் கிடையாது. ஓகே, ரிஸ்க் கேட்லாக் அனுப்புறதும் இல்லை. ஓகே, ஏன்னா வந்து கேட்லாக்ல வந்து கிளாரிட்டிக்காக வந்து நல்லா இமேஜ் நல்லா பளிச்சுன்னு. ஓகே, நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகே, இல்லை நேரில் வந்து பளிச்சுன்றவங்க கேட்லாக் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஆன்லைனில் எதுவுமே வாங்குறது கிடையாது. டேரெக்டாக டைல்ஸை பொறுத்தும் டேரெக்டாக வரணும். இங்கே செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, அடுத்த மாதம் டைல்ஸ் அவங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதமே வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து நீங்கள் வர திரும்ப வர தேவையில்லை, வர தேவையில்லை. நீங்கள் அங்கேருந்து இந்த டைல் எனக்கு வந்து இந்த டேட்டில் வரணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை எனக்கு அனுப்பிச்சு விட்டு கொட்டேஷன் போட்டு அனுப்பிச்சு விட்டு பேமெண்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு டைல்ஸ் எப்படியெல்லாம் வாங்கணும், ஸோ எப்படிலாம் சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றத நல்லா சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தவிர ஒரு பிராண்டடான டைல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ak&mk டைல்ஸ் நீங்கள் வரலாம். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து பிரம்மாண்டமாக குமிச்சு வச்சிருக்காங்க. ஷோரூம் உங்களுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு டைல்ஸ் வாங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.